கேரோலின் வாய்ஸ் இதல ரெக்கார்ட் ஆகும். என்ன சொல்றீங்க? இத கேளு. என் பேர் எட்வாரன். நவம்பர் 1, 1971. நான் இப்ப இங்க கேரோலின் பெரான் குடும்பத்தோட இருக்கேன். தீய சக்தியால ஏற்பட்ட அனுபவங்களை சொல்ல போறாங்க. ஆரம்பிங்க. முதல் அனுபவத்தில இருந்து சொல்லுங்க. ஒண்ணுமே இல்ல. அவங்க பேசுனது எதுவுமே இல்ல. உனக்கு ஏதாவது புரியுதா? நிறைய. அவங்களுக்கு இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இதுதான் அந்த ஒரிஜினல் ஃபார்ம் ஹவுஸ். ஜெட்சன் ஷேர்மன்கிறவர் 1863 இதை கட்டினாரு. அப்புறம் பாட்ஷிபாங்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த பொண்ணு மேரி டவுன் ஏஸ்டிங்கிறவளுக்கு சொந்தம். அது மட்டும் இல்ல, அவ ஒரு மந்திரவாதி. அவளை சில பேர் கொன்னுட்டாங்க. பாட்ஷிபா ஜெட்சன் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைக்கு 7 வயசா இருக்கும் போது இவங்க அதை நெருப்புல போட்டு கொன்னுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பாட்ஷிபா சாத்தானுக்கு தன்னை காணிக்கை ஆக்கிறதுக்காக மரத்துல தூக்கு போட்டு தொங்கியிருக்கா. அப்போ இருந்து அந்த வீட்டுல யார் வாழ வந்தாலும் அவங்கள இவ உயிரோடு விடுறது இல்ல. அப்படி அவ செத்த நேரம் தான் விடிய காத்தல 3:07. இப்பதான் எனக்கு சில விஷயங்கள் புரியுது. இதோ இதையும் பாருங்க. இவங்கதான் மிஸ்ஸஸ் வாக்கர். 30களில் இவங்க இந்த பக்கத்து வீட்டுலதான் இருந்தாங்க. இவங்களோட பையன் ராய், இவன் திடீர்னு ஒரு நாள் காணாம போயிட்டான். இவள ஸ்டோர் ரூம்ல தூக்கு போட்டுக்கிட்டா. அதனால அதுக்கப்புறம் இந்த 200 ஏக்கர் நிலத்தை கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு வித்துட்டாங்க. அப்படி பிரிச்ச நிலத்தை வாங்கினவங்களோட பையன் இந்த குளத்துக்குள்ள விழுந்து செத்துட்டான். அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுல வேலை செஞ்ச பொண்ணு திடீர்னு தூக்குல தொங்கிட்டா. அந்த இடத்துல அப்ப அவ யாரையும் உயிரோட விடல. நான் இப்ப இங்க கேரலின் பெரான் குடும்பத்தோட இருக்கேன். தீய சக்தியால ஏற்பட்ட அனுபவங்களை சொல்ல போறாங்க. இதோ பிராடும் வந்தாச்சு. ரூட் ஈஸியா இருந்ததா? ஆ ட்ரூ, இவர்தான் ஆபீசர் பிராட். நான் பிராட் ஹாமில்டன், ஆரிஸ்வெல்லி ரோட் ஐலண்ட் பிடி. நைஸ் டு மீட் யூ சார். அப்போ நீங்க தான் புது போலீஸா? அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா நீங்க பேயெல்லாம் ஷூட் பண்ண முடியாது. உன் கிண்டெல்லாம் அப்புறம் வச்சு கட்டுரு. முதல்ல இதெல்லாம் வெளியெடுக்க ஹெல்ப் பண்ணு. இந்த பெர்ஃபெக்ட். நீ இங்க இந்த வேலையை முடிச்ச உடனே மாடியிலே ரெடி பண்ணிடு. ஓகே சார். உன் கார்ல என்ன ப்ராப்ளம்? என்னதான் ப்ராப்ளம் இல்லைன்னு கேளுங்க. பொது கார்பரேட்டர் இருந்தா தான் ஸ்டார்ட் பண்ணவே முடியும். அப்படியா? அதுல கை வச்சா இன்னும் நிறைய இழுத்துக்கிட்டே போவோம். ஓகே பிராட், அந்த தெர்மோஸ்டேட்டை கொஞ்சம் எடுங்க. இதையெல்லாம் வச்சு என்ன செய்ய போறீங்க? டெம்பரேச்சர்ல ஏதாவது கோளாறு இருந்தா தெர்மோஸ்டேட் அதை சரி பண்ணி பிக்சரை நல்லா எடுக்க உதவும். அதை அப்படியே படம் எடுக்க போறீங்களா? ஆமா, அதுக்காக தான் ஃபிக்ஸ் பண்றேன். அதையே இங்க எடுக்கறீங்க? ஏன்னா அந்த சூனியக்கார கிழவி இங்கதான் தூக்கு மாட்டிக்கிட்டா. அதுவும் உங்க தலைக்கு மேல இருக்கிற மரக்கலையில தான் அவ தூக்கு மாட்டிக்கிட்டா. ஒரு தாய் எப்படி தன் குழந்தைய கொல்ல முடியும்? அவளுக்கு அந்த குழந்தை மேல பாசம் இருந்தா தானே? என்னதான் கடவுள் அந்த குழந்தைய அவளுக்கு கொடுத்தாலும்